வணக்கம் மோனிஷா. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்று நடக்க இருக்கிற முக்கிய நிகழ்ச்சிகள் என்ன என்பது குறித்து பார்ப்போம்னா, இந்த ஏற்காடு கோடை விழா உடைய நிறைவு நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது. கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய இந்த ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி 8 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த 8 நாட்களாக இந்த நிறைவு நாள் இன்று நிறைவு பெறுகிறது. இதனையொட்டி ஏற்காட்டை பொறுத்தவரைக்கும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் இன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கிராமிய கலைஞர்களுடைய தேவராட்டம், அதே போல இன்னிசை நிகழ்ச்சி, இளைஞர்களுக்கான கிரிக்கெட் போட்டி, இதனை தொடர்ந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அவருடைய தலைமையில் கோடை விழாவினுடைய நிறைவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிறைவு நிகழ்ச்சியில் சிறந்த அலங்குகளுக்கும் அதே போல சிறப்பாக செய்யப்பட்டிருந்த அலங்காரங்களுக்கும் பரிசுகள் ஆனது வழங்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து அதாவது மற்றொரு நிகழ்வு என்ன என்று பார்த்தோம்னா, பாஜகவுடைய மாவட்ட ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளது. மாலை 6 மணிக்கு இந்த கூட்டமானது நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாஜகவினுடைய மாவட்ட நிர்வாகிகளும் அதே போல மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் இந்த நிகழ்வில் கலந்துட்டிருக்காரு. இதனைத் தொடர்ந்தும் செய்தியாளர்களையும் அவர் சந்திக்கிறார். இதுவரப்புறம் இருந்தாலும் பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி சேலம், அதே போல கொளத்தூர், மேட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து அவர் கலந்து கொள்ளிருக்காரு. அதே போல பொறுத்த வரைக்கும் இந்த 12ஆம் வகுப்பு தேர்வுகளுடைய விடைத்தாள் திருத்தும் பணி இன்று சேலம் மாவட்டத்தில் தொடங்க உள்ளது. இங்கு பொறுத்த வரைக்கும் கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய இந்த தேர்வானது 28ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 38,000 மாணவ மாணவிகள் இந்த தேர்வுகள் எழுதியிருந்தாங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 இடங்களில் இந்த விடைத்தாள் திருத்தும் பணியானது இன்று நடைபெறுகிறது. ஆத்தூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அதே போல தாரமங்கலம் செங்குந்தர் பள்ளி உள்ளிட்ட 4 இடங்களில் இந்த விடைத்தாள் திருத்தும் பணியானது இன்று நடைபெற உள்ளது. அதே போல சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நாள்தோறும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். இன்று பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் இன்று நடைபெறவில்லை. அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஜி கே மணி, பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி தான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துட்டுருக்கார். அது மட்டும் இல்லாமல் 6, 7, 8 மூன்று நாட்கள் விவசாயிகளுக்கான தேசிய அளவிலான மாநாடு சேலத்தில் நடைபெற உள்ளது. அந்த மாநாடுக்கான ஆயத்த கூட்டம், விவசாயிகளுக்கான ஆயத்த கூட்டமானது நடைபெறுகிறது. தமிழ்நாடு கல்வியக்கம் சார்பில் இந்த விவசாயிகளுக்கான மாநாடு ஆனது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுக்கான கலந்த ஆலோசனை கூட்டம் சேலத்தில் இருக்கக்கூடிய சாமுண்டி அரங்கத்தில் நடைபெறுகிறது. இதனுடைய தலைவர் கல்லு நல்லுசாமி ஆலோசனை கூட்டத்தில் கலந்துருக்கு. அதை தொடர்ந்து செய்தியாளர்களும் சந்தித்திருக்கிறார். இந்த விவசாயிகளுடைய வாழ்வுமுறை மாநாடை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சர்களும் அதே போல மாநில அமைச்சர்கள் மற்றும் தமிழக முதல்வருக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்பான ஆலோசனை கூட்டம் சேலத்தில் நடைபெறுகிறது. இதுதான் சேலத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மோனிஷா.